இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டெனோடைபிஸ்ட் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டெனோ சம்மந்தமாக ஏதாவது வேக்கண்ட் வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணி காட்டுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கரூரோடது எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா 1/2022. ஸோ வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா 8 போஸ்டர் இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்டுக்கான 8 போஸ்டர் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா சேல்ரி வந்து 20,600லேருந்து 65,500 இருக்கும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அஸ் யூஸ்வல் எஸ்எஸ்எல்சி பாஸ்டு. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே போத் ஹையர் சீனியர் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு ஹையர் ஒரு லோயர் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். தே ஆர் எலிஜிபிள் டு தட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹையர் கிரேட் இருக்கணும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா சிஓஏ இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். சிஓஏ மஸ்ட் அப்படின்ற மாதிரி எதுவும் இங்கே கொடுக்கல. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதை அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் நோட்டிஃபிகேஷன் 14/6 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுக்கு. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 30/6/2022 டில் 5:45 PM. அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கம்பைனிடு கோர்ட் பில்டிங் தாந்தோய் மலை கரூர் 6390007. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக இது கொடுத்துருக்காங்க. இன்னுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அதுக்கான வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது, உங்களோட எல்லா ஜெராக்ஸுமே இப்போ 10th முடிச்சிருக்கீங்கன்னா 10th மட்டும் வைக்கக்கூடாது, 10th 12th காலேஜ் இது எல்லாமே வைக்கணும். ப்ளஸ் ஆதார் பேனு, அது இல்லாமல் உங்களோட டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்ஸு ஷார்டனோடது அப்புறம் டைப்ரைட்டிங்கோடது சிஓயோடது எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நீங்களாக செல்ஃப் அட்டஸ்டட் போடணும். எங்கேயும் போய் அட்டஸ்டட் வாங்கக்கூடாது. உங்களோட சொந்த கையெழுத்து நீங்கள் போடுறத செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணணும் எல்லா ஜெராக்ஸ்லேயும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் தமிழ் வழியில் படித்தவங்களாக இருந்தால் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டும் அதில் சப்மிட் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஷார்டன் படித்தவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போது ஒரு ஹையர் ஒரு லோயர் வச்சுருக்கவங்க எல்லாமே டிஎன்பிசியில் போத் ஹையர் எங்களுக்கு இருக்குமா கிடைக்குமா ட்ரை பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே ஷார்டன் ஒன்ஸ் ஒரு இதில் ஹையர் ஒரு லோயர் வச்சுருந்தவங்களாக இருந்தாலும் நீங்கள் ஷார்டன் சம்மந்தமாக வர அத்தனை இதுக்குமே ஸ்டெனோடைபிஸ்ட் வர அத்தனை போஸ்ட்டுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹையர் ஒரு லோயர் வச்சுருக்கோங்க. தயவு செஞ்சு இன்னும் ஒரே ஒரு ஹையர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். எக்ஸாமில் இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு நீங்கள் எழுதுறத கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேர் ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்செட் ஆகிட்டு அடுத்து எழுதாமல் கூட இருப்பீங்க. ஜூனியரில் ஃபெயிலாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அடுத்து சீனியர் நீங்கள் தாராளமாக போகலாம். ஜூனியர் பாஸ் பண்ணால் தான் சீனியர் போகணும் அப்படின்றது கிடையாது. ஜூனியர் 2 தடவை எழுதியிருக்கீங்க 3 தடவை எழுதியிருக்கீங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் சீனியருக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அட் ப்ரெசண்ட் நோட்டிஃபிகேஷன் வர டைமில் உங்களோட எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் லெவல் இருக்குது, அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஜூனியர் போடுறதா இன்டரா இல்லை சீனியரா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட ப்ராக்டிஸை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு டே பை டே நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்கன்றது தட்ஸ் நாட் ஏ இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் எழுதிக்கிட்டு வாங்க. ஸோ ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாமோட மட்டும் முடியறது கிடையாது. நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்து எலிஜிபிள் ஆனாலுமே எல்லா இடத்துலையுமே ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் சரி எஸ்எஸ்சி லைனில் போனாலும் சரி உங்களுக்கு அங்கே ஸ்கில் டெஸ்ட்டு வைப்பாங்க. இவ்வளோ வேர்ட் பர் மினிட்டு 70, 80, 100 அது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பாஸ் பண்ணவங்களாக இருந்தாலுமே கூட நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷார்டன் சம்மந்தமானது எல்லாமே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், ஸ்பீடை கையில் வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா எந்த எக்ஸாமுக்கு ஸ்டெனோக்கு போகிறவங்களாக இருந்தாலும் அவங்க எப்படி ஒரு ஸ்டெனோ எக்ஸாம் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் TNGT-லையும் டோட்டில் வைக்கிற எக்ஸாமுக்குமே இனிமேல் வர ஸ்டெனோ கேண்டிடேட்ஸ் அத்தனை பேருமே காமனாக காமன் பிளாட்ஃபார்ம் மாதிரி காமனாக இருக்க வேர்ட்ஸு காமனாக இருக்க ப்ரேசஸ்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கணும். அது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒன்று.
இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால், நீங்கள் ஷார்ட்டன் எழுதும் போதே இதை கற்றுட்டு வந்துட்டு இதிலே எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு எங்கே ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் போனாலும் சரி, ஸ்கில் டெஸ்ட்டு போனாலும் சரி, உங்களுக்கு அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸ்டெனோவில் பார்த்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் அப்படின்றது எந்த ஸ்கில் டெஸ்ட்லேயுமே அதிக அளவில் இருக்காது, ரொம்ப 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 மினிமமாக தான் இருக்கும். ஸோ அதனால் கட்டாயம் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெனோ எடுத்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா நிறைய வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டாக இருக்கட்டும், அடுத்து எஸ்எஸ்சி இல்லை ஆர்ஆர்பி, எல்லா எக்ஸாம்லேயும் சரி, ஸ்டெனோ அப்படின்ற ஒரு போஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கான ஜாப் சீக்கராக மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது, குவாலிஃபைடு கேண்டிடேட்டாகவும் நீங்கள் மாறணும். அப்படி மாறிக்கிட்டே வர்ற காலகட்டத்தில் உங்களுக்கான பிளேஸ் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. இதுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இனிமேல் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒன்ஸ் ஒன்று ரெண்டு டிஸ்ட்ரிக் கோர்ட் வருது அப்படின்னா, ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்க கோர்ட்டில் எல்லாமே வேக்கன்சி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டிஎன்பிசி மட்டும்தான், நம்ம டிஎன்பிசி பண்ண முடியல, இவ்வளோ நம்ம கட் ஆஃப்குள்ளே வர முடியல அப்படின்ற அந்த இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நெகட்டிவிட்டிஸை தூக்கி போட்டுருங்க, உங்களால் முடியும். ஒரு ஹையர் ஒரு லோயர் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இதில் குவாலிஃபைடாக இருக்கீங்க, அடுத்து இன்னும் உங்களை வந்து நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணிக்கணும். அதுக்கான ப்ராக்டிஸு, முயற்சி, ஹார்ட் ஒர்க்கு எல்லாத்தையுமே கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த காரணத்துலேயும் நம்ம துவண்டு போயிடக்கூடாது. துவண்டுட்டாலும் திரும்ப அகைன் அந்த மறுமலர்ச்சியோடு நம்மளோட வேலையை திரும்ப தொடங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி அப்ளை பண்ணுங்கள். எங்கே வேக்கன்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டெனோ சம்மந்தமாக வந்துச்சு அப்படின்னா ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸ்கில் டெஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வர ஜூனியர் கேண்டிடேட்டாக இருந்தால் கூட எல்லா வேர்டுமே இங்கிலீஷில் எந்த வார்த்தையை பார்க்குறீங்கனாலும், நியூஸ் பேப்பர் பார்க்கணும், ஏதாவது பேசேஜ் படிக்கிறீங்க, ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூவாக வந்துட்டுருக்க மாதிரி நிறைய அந்த ஆட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கூட அதையும் பாருங்கள். எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, எங்கேயுமே இப்படி போதும் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது. ஸோ அது ஒரு இன்ஃபினிட்டிவாக தான் இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலே நீங்கள் போக முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஒரு ஸ்டெனோக்குன்னு கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேட்சும் தனியாக போயிட்டுருக்கு, ஏன்னா ஆல்ரெடி எஸ்எஸ்சி பண்ணுறவங்க ஒரு பேட்ச் எழுதிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் டோட்டில் நடக்கிற ஜூனியர் சீனியர் இன்டர் அதுக்கான டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. யாருக்காவது வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் நிறைய கேண்டிடேட் சொல்கிறது இது தான், லாஸ்ட் டைம் நாங்கள் பண்ணோம், எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இதாக இல்லை, எங்களுக்கு ரிசல்ட் இல்லை, பெரிய அளவில் இல்லை அப்படின்னு. ஸோ என்ன சேஞ்சஸ் வந்தாலும் சரி, விடியல் அப்படின்றது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும், அதை நீங்கள் நம்பணும். அதுக்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்துன்னு தாண்டிகிட்டே போங்க, ஏன்னா எல்லாருக்குமே அது நடக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர் படிக்கிறீங்க, நான் ஒன்றில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன்னா அந்த ஒன்றுலேயே ஸ்டேபிளாக இருங்க. திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்கிறேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு இது தான். உங்களோட ஃபெயிலியர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அது சேஞ்சஸே ஆகாமல் இருக்குது, அப்படியே இருக்குன்னா அதுக்கு மெயின் 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 ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட எங்கிட்ட தாவறது. நான் திரும்ப திரும்ப நிறைய வீடியோஸில் சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்லேருந்து இன்னொன்று ஃபுல்லாகவே உங்களோட எண்ணம் செயல் அத்தனையுமே ஒரு எக்ஸாமில் இருக்கீங்கன்னா அதை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். நான் டிஎன்பிசி படிக்கிறேன் கொஞ்ச நாள்னா என்னோடய தாட்ஸ் எல்லாமே டிஎன்பிசியில் இருக்கும், அடுத்து நான் ஸ்டெனோக்கு வரேன்னா என்னோட நான் எங்கே இருக்க வார்த்தையை பார்த்தாலும் என் மைண்ட் அந்த ஸ்டெனோவில் இருக்க அந்த ஸ்ட்ரோக்கை போட ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட எண்ணம் எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி தான் உங்களோட செயலும் இருக்கும். அந்த எண்ணம் இங்கிட்ட இங்கிட்ட டைவெர்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா செயல் இன்கம்ப்ளீட் ஆகிடும், எந்த இதுலேயுமே உங்களால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக முடியாது, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேட்டு, என்ன உங்களுக்கு வேணும், வாட் யூ வாண்ட்டு, அதை நீங்கள் தெளிவாக கிளியராக செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த ஒரு பாதையை நோக்கி போகணும். நான் படுக்கிறேன், நான் தூங்குறேன், எழுதுகிறேன், எல்லாமே பண்ணுறேன், என்ன பண்ணாலும் என்னோடய செயல் எண்ணம் எல்லாமே ஒரு இதில் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் ஜெயிக்கலாம். இல்லை நான் வந்து இங்கிட்டு கொஞ்ச நாள் எழுதுவேன், இங்கிட்டும் டைவெர்ட் ஆகிறேன். அடுத்த ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தாட்ஸ், நம்மளோட மனசை கண்ட்ரோல் பண்ணுறது தான். நம்மளோட எண்ணத்தை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணணும். அந்த எண்ணம் கொஞ்ச நாள் இங்கிட்டு போகும், கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா டைவெர்ட் ஆகும், கொஞ்ச நாள் அப்செட்டாக இருக்கும், அடுத்த கொஞ்ச நாள் மோட்டிவேட் ஆகும். ஸோ நம்ம தான் அதை கைடன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த எண்ணம் போன போக்கில் எங்கிட்ட வேணாலும் போகுது, மனசு எங்கிட்ட வேணாலும் போகுது, அந்த தாட் எங்கிட்ட வேணாலும் அழைப்பாயுது, அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, போகிற பக்கம்லாம் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு பக்கமும் போக முடியாது. ஈவன் நான் சென்னை போகணும்னா அந்த சென்னைக்கான ரூட்டில் தான் நான் போகணும்,
கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் நான் சென்னை போகலாம். ஆனால் சென்னை போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வேறு ஒரு ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கிட்ட நான் சுற்றி இந்த வழியாக வந்து அந்த வழியாக வந்து எங்கிட்டாவது போக போகிறேன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இயர்ஸ் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு குயிக்காகவும் போக முடியாது, நான் இங்கே தான் போகணும் அப்படின்னா அங்கே போகவும் முடியாது. கடைசியில் எங்கிட்டாவது போய் வழி தெரியாமல் நிற்கிற மாதிரி தான் எல்லாரோட ஸ்டேஜும் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா அட்வைஸ்க்காக கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்டன் இருக்கும்போது ஷார்டன் எழுதுறாங்க, அடுத்து டிஎன்பிசி வந்துச்சுன்னா அங்கிட்டு டைவெர்ட் ஆகுறாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே நான் கட் ஆஃப் கம்மியாக தான் போட்டிருக்கேன், நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நல்லா படித்தேன், ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா கொஷின் அடிக்க முடியல, 110 தான் வந்துச்சு, 130 தான் வந்துச்சு, எனக்கு நான் அப்படியே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நிற்கிறேன். இப்போ அடுத்து இன்னும் ஷார்டனுக்கு 1 மந்த்து தான் இருக்குது, அடுத்து நான் ஷார்டன் எழுதலான் இருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது இது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹையர் ஒரு லோயர் வச்சுருந்தீங்கன்னா ஹையரை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியலை அப்படின்னா நீங்கள் காம்படிட்டிவ் ஃபீல்டு போயிட்டீங்கன்னா அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஸோ நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் இது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்டனில் வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸி, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சிஸ்டம் பேட்டர்ன் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய வேர்ட்ஸ் கேதர் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா இவ்வளோ தான் படிக்கணும் இவ்வளோ தான் எழுதணும் அப்படின்னு நினைக்காமல் அடுத்தடுத்து நிறைய கிரேடு, அடுத்து ஹையர்னால் ஹை ஸ்பீடு, ஹை ஸ்பீடில் 120 எழுதுனா 150, இந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங், நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. எல்லாருக்குமே அது நடக்கும், எல்லாருக்குமே ஃபெயிலியர் வரும், எல்லாருமே எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி எதுக்காக வந்தீங்களோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக ஜெயிக்கலாம். தேங்க்யூ.